இங்க வந்து ஒரு மாடு வந்து பாருங்க, நல்லா இருக்கு உடம்பு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து என்ன ரேட் வந்து சொல்றான்னு தெரியல, கேட்போம் என்ன ரேட் வந்து சொல்றாங்க. நீட்ட நல்லா கலர் உடம்பெல்லாம் வந்து இருக்கு, நல்லா வந்து மடிகடியெல்லாம் வந்து வச்சிருக்கு, நல்லா வெயிட்டா இருக்கு மாடு வந்து பாத்தீங்கன்னா. என்ன ரேட் இது? 140. என்ன பால் கறக்கா சனியா இருக்கணும்? சனி. சனி எத்தனை கண்ணா போட்டிருக்கு? இது நாலாவது கண்ணு. நாலாவது கண்ணு. போன கண்ணுக்கெல்லாம் எவ்வளோ கரைஞ்சி பால்? பால் எவ்வளோ? 14 கிலோ. 14 ஒரு நேரத்துக்கு? ஒரு நேரத்துக்கு 14. அப்புறம் நேரத்துக்கு ஒரு 25-26 கறக்கும். ஸோ 140 வந்து சொல்லிட்டு இருக்கேன். இங்கே ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25-26 லிட்டர் வந்து பால் வந்து கறக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கு மாடு வந்து பார்த்தீங்கன்னா. ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான் சொன்னோம், வந்து பேசியவங்க வந்து குறையும். எந்த மாடு கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென மாடு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். கைக்கார மாடுங்க வந்து பார்ப்போம். ஸோ நிறைய வந்து சென மாடுங்க தான் வந்து இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலரில் எல்லாமே வந்து இருக்குது. இந்த சைடு வந்து இருக்குது பாருங்கள், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சென மாடுங்க தான். எல்லாமே வந்து அதிக ரேட்டு தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கலர் வந்து என்ன ரேட்டுக்கு வந்து போயிட்டு இருக்குன்னு கேட்போம். இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென மாடு மற்றும் கைக்கரவ மாடு இது ரெண்டுமே தான் வந்து இந்த வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் வந்து போகும். ஸோ கைக்கரவ மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்டுக்கே வந்து போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸில் வந்து இருக்கும். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ எல்லா ரேட்லேயுமே வந்து இருக்குது மாடுங்க வந்து பார்த்திங்கன்னா. சென மாடெல்லாம் வந்து கொஞ்சம் அதிக ரேட்டில் தான் வந்து இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து குறைஞ்ச ரேட்டெல்லாம் வந்து இருக்குது. கைக்கரவ மாடுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 35-40 வந்து சேல்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்குங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த வீடியோஸில் வந்து இருக்குது. ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த சந்தையோட பேர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சாந்திபுரம் மார்க்கெட். இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் வந்து இருக்குது. ஸோ இதோட லொக்கேஷன் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். சரி ஓகே, ரேட்டெல்லாம் வந்து பார்ப்போம் வாங்க. அப்படி ஸோ இதெல்லாம் வந்து சென மாடுங்க தான், நல்லா இருக்குது கலருங்க வந்து பார்த்திங்கன்னா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 110 வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 110 வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தலசம் கண்ணு தான். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிக ரேட்டுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1, 1, 10, 1, 20, 1, 40 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தலசங்க நாட்டங்குது, நல்லாயிருக்கும் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100,000 மேலே தான் வந்து சொல்லுவாங்க. தலசங்கன்று நல்லா ஹைட்டு வெயிட்டாக வந்து இருக்குது வந்து பார்த்திங்கன்னா. கலரு இதெல்லாமே வந்து அருமையாக வந்து இருக்குது. என்ன ரேட் சொல்கிறேன் கேட்போம். என்னென்ன ரேட் இது? 110. பல்லுடா இப்போதான் 6 பல்லு விழுந்துக்குது. இப்போதான் 6 பல்லு. தலசங்கண்ணு? தலசங்கண்ணு. சில வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நல்லா வந்து உடம்பு வந்து இருக்குது. தலசங்கன்னு 6 பல்லு இப்போ தான் வந்து போட்டிருக்கு. ஸோ சந்தைக்கு வந்து நேரில் வந்து பாருங்கள், ரேட்டு வந்து குறையும். நம்ம வந்து நேரில் வந்து பேசினா. ஸோ நம்ம வந்து பேசுகிறதுல வந்து இருக்குது. ஒன்று வந்து சொல்கிறாங்கன்னா ஒன்றைக்கே வந்து போகாது. எதுவுமே வந்து ஃபிக்ஸ் ரேட் வந்து கிடையாது. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30 இந்த மாதிரிலாம் வந்து குறையும் ரேட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து உடம்பு வந்து இல்லை. என்ன ரேட் சொல்கிறான்னு கேட்போம். என்னென்ன ரேட் இது? என்ன ரேட்டு? 67. 67. Thank you.
என்ன ரேட்டு சொல்லுங்க? 1.5 1.5 இப்ப நான் எத்தனை மாசம் சேனா? 6 பல்ல என்ன ஒரு 10 நாள் போடுறோம். 6 பல்ல 10 நாள் போட்றோம். எத்தனை கண்ணா போட்டு இருக்கு இதுக்கு முன்ன? இது ரெண்டாவது கண்ணு. ரெண்டாவது கண்ணு. போன கண்ணுக்கு எல்லாம் எவ்வளவு கரஞ்சி பால்? போன கண்ணுக்கு 10 6 9 9 இந்த மாதிரி கரஞ்சிச்சு. 8 8 9 ஒரு நேரத்துக்கு. இப்போ ஒரு 10 11 கறக்கும். 10 11 வரும். நல்லா இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது கண்ணு. ஸோ ரேட் வந்து அதிகமாக தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ எந்த மடை கேட்டாலும் 100,000 மேலே தான் வந்து சொல்றாங்க. கேப்பம் கம்மி ரேட்டில் இங்கே தான் இருக்குன்னு. இப்போ 100,000 வாங்கிட்டு போயிட்டு நம்ம எந்த எப்போ அந்த லாபத்தை எடுக்க முடியும்னு தெரியலை. எல்லாமே வந்து அதிக ரேட்டில் தான் வந்து இருக்குது. ஸோ அந்த சைடு வந்து இருக்கேனான்னு தெரியல, பார்ப்போம். அந்த சைடு வந்து பார்த்திங்களா என்ன. ஸோ இந்த மாடு கூட வந்து பார்த்திங்களா 70 மேலே தான் வந்து சொல்லுவாங்க. கேப்பம் இது வந்து சனியாக தான் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் மடி வச்சிருக்கு. என்னடா ரேட் இது? 80 இதான் சனியா? சனியா இருக்கா? காது பால் பால் ரெண்டு நெல் ரெண்டு மூடுல நிறுத்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தையில் வந்து தமிழ் வந்து தெரியாது. ஸோ இன்னும் எனக்கே வந்து தெரியல அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சால் ஓகே. 50,000 ஸோ தெரியல என்ன ரேட்டுன்னுட்டு எனக்கு. ஸோ எக்கச்சக்கமான மாடுங்க வந்து இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேலே தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து பாருங்கள். ஸோ எக்கச்சக்கமான மாடுங்க வந்து இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வியாபாரம் வந்து பேசி வாங்கலாம். ஸோ காரியமங்கலம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ஆந்திரா சந்தை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சாந்திபுரம் மார்க்கெட் வார வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நடக்கும். எக்கச்சக்கமான எச்சப்மான ஜெர்சி மாடுங்க வந்து கொண்டு வருவாங்க. வளர்ப்பு கொட்டியில் வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்களிலிருந்து ஸோ பெரிய பெரிய மாடுங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஒரு மாடு கேட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேலே தான் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹைட் வெயிட்டாக வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேலே தான் வந்து சொல்லுவாங்க. ஆனால் நல்லா இருக்குது மாடு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டுங்க தான் வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து கம்மியாக தான் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன ரேட் வந்து சொல்கிறான்னு கேட்போம். ஸோ மடியும் வந்து அந்தளவுக்கு வந்து வைக்கல, கொஞ்சம் மீடியமாக வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரத்துக்கு வந்து ஒரு 6-7 லிட்ரு பிறகு பால் கறக்கும். ரெண்டு நேரம் வந்து ஒரு 12 அந்த மாதிரி தான் வந்து கறக்கும். என்னென்ன ரேட் இது? 35 35 எவ்வளோ இருக்கு பால்? சனையா இருக்கா இல்லை? சென மூணு மாதம் சென இருக்கும். மூணு மாதம் சென்னையா இருக்கு. இப்போனா எவ்வளோ இருக்கு பால்? 4 நாள் கறக்கு. 8 லிட்ரு பால். எத்தனை கண்ணா போட்டுருக்கு? ஒரே கண்ணா, ஒரு கண்ணு போட்டுருக்கு. இப்போ ரெண்டாவது கண்ணு. சென கன்ஃபார்மா இருக்கான்னு தெரியல, ஆனால் போட்டிருக்கு ஊசி. ஸோ 8 லிட்ரு பால் ஊசி வந்து போட்டுருக்காங்க. கன்ஃபார்மாக இருக்கான்னு தெரியல. மாடு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்டுக்கு வந்து போயிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உடம்பு இருந்தால் 80,000 மேலே தான் வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்ன ரேட் இது? என்ன ரேட் இது? 45 என்ன பால் கறக்கா இல்லை சனியாக இருக்கணும்? பால் எவ்வளோ கறக்கு பால்? 5 லிட்ரு ஒரு நேரத்துக்கு. எத்தனை கண்டா போட்டுருக்கு? இது ரெண்டாவது கடை போட்டுருக்கு. ரெண்டு நேரத்துக்கு 10 லிட்ரு பால் இருக்கு. ஸோ ரெண்டு நேரத்துக்கு வந்து 10 லிட்ரு பால் வந்து இருக்கு. ஸோ ரெண்டாவது கண்ணு
ரேட்டு ஓரளவு பரவாயில்ல, நம்ம வந்து பேசணுங்களா அதில் வந்து குறையும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6000 வந்து குறைச்சி வந்து வாங்கிட்டு போகலாம். ஸோ வாங்கிட்டு போகிறது நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிட்டு போகணும். ஸோ என்ன ஏதாச்சும் ப்ராப்ளமாக வந்து இருக்கலாம், ஸோ உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், சரியாக வந்து பால்க்கு இருக்காமல் வந்து இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிட்டு போங்க. இந்த மாதிரி வந்து எச்எப் மாடு ஜெர்சி மாடு எல்லாம் வந்து வாங்குறீங்கன்னா கைக்கார மாடுங்க. சார் ஓகே, இது போல் வந்து கைக்கார மாடுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோஸில் வந்து பார்ப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கைக்கார மாடு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஒரு வீடியோஸ் வந்து போடுறேன். ஸோ நம்மளோட சேனல் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட கண்டினியூ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோஸில் வந்து வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கைக்கார மாடுங்க வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன ரேட்டுக்கு வந்து போயிருக்கு அடுத்த வீடியோஸில் வந்து பார்ப்போம்.